ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரெண்டு வாட்டர் கீசர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரி வந்து ஆயிருந்தது அதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆளுங்களை வச்சு நம்ம பண்ணிக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணப்போ ஒருத்தர் வந்து கிடச்சிருந்தாரு அவர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் அவரை கூப்பிட்டு நான் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ராண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவாக த்ரீ லிட்டர்ஸ் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரு இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்து அந்த பாடி வந்து இருக்குது அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்மால் ஸ்மால் அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான் மொத்தமாகவே குள்ள இவ்வளோ தான் இருக்குது அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு வந்து வச்சுருந்தாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த கம்பெனியில் இன்ஸ்டாலேஷன் வந்தால் கூட பாத்தீங்கன்னா டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறாங்க சோ அதே மாதிரி பின்னாடி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இது வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டு ஆணி அடிச்சிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பிராண்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த பிளக் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்காங்க நிறைய பிராண்ட்ல அது வந்து கொடுக்க மாட்டாங்கலாம் அதையும் அவர் மென்ஷன் பண்ணி இருந்தாரு சோ பாக்ஸும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த பாக்ஸ் குள்ள அந்த வாட்டர் ஹீட்டர் வாரண்டி கார்டு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ பண்றதுக்கான அந்த ஒரு சில ஸ்க்ரூஸ் அதுக்கு அந்த பிளாஸ்டிக் ஐட்டम्स எல்லாம் கூட இருக்கும்ல அதெல்லாம் வச்சிருந்தாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்லெட்ஸ் வந்து இருக்கு அதாவது ஒன்று வந்து இன்லெட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து அவுட்லெட்டாக இருக்கும் அதுக்கான அந்த கேப் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து வச்சிருந்தாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறாருன்னா அது வந்து நம்ம பிளக்கில் வச்சு செக் பண்ணணும் இந்த வாட்டர் ஹீட்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து ஆன் பண்ணக்கூடாதான் டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் இந்த வாட்டர் ஹீட்டரோட அந்த கன்சம்ஷன் இருக்கு இல்லையா அது த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் அதனால பாத்தீங்கன்னா இது ஆம்ப் அந்த சுவிட்சில் தான் நம்ம வந்து போட்டு பார்க்கணும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சுவிட்சில் வந்து போட்டு ஆன் பண்ணி வந்து பார்த்தாரு ஸோ ஒர்க் ஆச்சு ரெண்டுமே இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் வந்து பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூமோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துக்கணும் அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அங்கே போயிட்டு நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருந்தார் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வேப்பம்பட்டில் இந்த ஒரு கடை வந்து இருக்குது இந்த கடையில் வந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் என்னதான் இந்த ஹீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது வந்து இந்த செவத்தில் வந்து நிற்காது அதனால் சொல்லிவிட்டு இந்த ப்ளக்கட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளக்கட்டையும் வாங்கியிருந்தார் மற்றபடி அந்த பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஐட்டம்ஸ்லாம் கூட வாங்கியிருந்தாரு முக்கியமாக எங்கள் வீட்டில் வந்து இந்த டோர் ஸ்டாப்பர் வந்து உடஞ்சி போச்சு அது இப்போ மாற்றி ஒரு மாதம் கூட ஆகலை அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் மேக்காக வந்துருந்தது அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேக்கில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதனால் அதையுமே வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண வச்சுருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இந்த டோர் ஸ்டாப்பர் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து நிலச்ச இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பிளாஸ்டிக்ல வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து உடஞ்சி போகுது அதுக்குள்ளே அந்த பால் பேரிங் சிஸ்டம் வந்து வெளியில் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் பிரயோஜனப்படாது அதனால் வாங்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்கு தான் ஆனால் அது வந்து காஸ்ட்லியாக வந்து சேல் பண்ணியிருந்தாங்க ஏமாற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் கடையிலலாம் வந்து நிறையவும் ஏமாற்றவும் செய்கிறாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கின அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நூற்றி இருபது ரூபா என்னவோ சொல்லிட்டு வாங்கின மாதிரி ஞாபகம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் உடஞ்சி அது மாற்றி தர மாட்டேன் சொல்லிட்டாங்க அதனால இந்த ஹார்ட்வேர் கடையில் வந்து அதை வந்து நான் புதுசாக வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டீல் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கே கொடுத்துருந்தாங்க இப்போ நெக்ஸ்ட்டு அவர் வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அந்த அளவு வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுட்டாங்க அதில் வந்து இந்த பிளக் கட்டை போட்டு நல்லா வந்து அடிச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஆணியை வந்து அடிச்சுட்டு அந்த ஆணியில் ஜஸ்ட் அப்படியே வந்து மாட்டிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க யாரையுமே கூப்பிடாம நம்மளே கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஏன்னா இது த்ரீ லிட்டர் வாட்டர் ஹீட்டர் தான் அதனால் பிரச்சனை இல்லை இதுவே ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்லாம்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆளுங்க யாராவது கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கிறது வந்து நல்லதுன்னு தோணுச்சு எனக்கு அவருமே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் அந்த டம்மி இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா அந்த கப்ளிங் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூலமாக நமக்கு வந்து அவுட்லெட்டுக்கு வந்து இறங்கும்னு நினைக்கிறேன் தண்ணி ஆல்ரெடி இன்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் இருக்குது அவுட்லெட்டுக்கு வந்து இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பைப் ஒன்று வந்து இருக்கும் அந்த பைப் அடிஷ்னலாக நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த அவுட்லெட் பைப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா அது வந்து நிறைய பிராண்டில் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்களாம் ஆனால் இந்த பிராண்டில் வந்து கொடுக்கல அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் செக் பண்ணிட்டு போயிடலாம் சொல்லிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிளக் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த சிக்ஸ்டீன் ஆம்ப் அந்த சாக்கெட்ல வந்து போட்டுட்டு கீழே வந்து அம்மா ரூம்ல இருக்க அந்த பாத்ரூம்லயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு அந்த பைப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதனால பார்த்தீங்கன்னா கீழே அம்மா ரூமில் வந்து இப்போ அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் இல்லை அதை வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கப் போகிறோம் அவ்வளோதான் முக்கியமாக இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து வாங்க சொல்லி அம்மா தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நடக்க கூட முடிய மாட்டேங்குது அதனால அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சு அதை கொண்டு போயிட்டு நம்ம ஊற்றிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணால் உடனே வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தானே சுடு தண்ணி வரும்ன்றதுனால அவங்க கம்ஃபர்ட்டுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா இது அந்த இன்லெட் அவுட்லெட் பைப்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்டில் வந்து கூடவே வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த ப்ராண்ட்டில் இல்லாததுனால் நாங்கள் தனியாக போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இவர் கடையில் வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து கிடச்சிருந்தது அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபான்னு விற்றுருந்தாங்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இருக்குது அதனால் இரநூத்தி இருபது ரூபா ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இந்த ப்ராடக்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் வாரண்ட்டி இந்த ஹாட் வாட்டர்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து போட்டிருந்தாங்க அதனால்

இருந்தது மொத்தம் மூணு பாத்ரூம் இல்லையா அதில் ஒரு பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்க போகிறோம் அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அதுவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே தான் இருந்தது அதனால் இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு மறுபடியும் கடையில் அதுக்கேற்ற மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதை வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து எப்போ போட போகிறீங்களோ அப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கிறதுன்னு வந்து நல்லது ஆல்ரெடி பில்டர் வந்து போட்டு கொடுத்துருந்தா அது வந்து லோ குவாலிட்டியாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக நம்ம வாங்கி போட்டுக்கிறது வந்து பெஸ்ட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி இந்த வேலைலாம் பார்க்குறப்ப நம்ம மேலே போயிட்டு நம்ம டேங்க்கில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்துவிடணும் ஸோ தண்ணி வந்து வெளியில் வரக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா டேங்க் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாரு அதே நேரத்தில் இந்த டேங்குக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து நான் அடிஷ்னலாக தான் நான் வந்து வச்சு செஞ்சுருந்தேன் அது கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டதுனால பார்த்தீங்கன்னா மக்கி போயிருக்கு சும்மா திருப்பினாலே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிட்டால் நம்ம அங்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வெச்சிட்டா நமக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தார். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஐட்டம் தான் அந்த இன்லெட் வர இடத்துல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம வாட்டருக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த ஐட்டம் வந்து செட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் தாங்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுல கூட வாரண்டி வந்திருந்தது இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கவர் ஆகும் தெரியல ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ மொத்தமே ரெண்டு பாத்ரூம்ல வந்து இந்த வாட்டர் கீசர் வந்து பிக்ஸ் பண்ணதுனால ரெண்டு பாத்ரூமுக்கும் அந்த இன்லெட் வர இடத்துல வந்து சொட்டு சொட்டாக தண்ணி போயிட்டு இருந்ததுனா தண்ணி வீணாக போகும்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு பாத்ரூம்க்கே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் சேல் பண்ணியிருந்தாரு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கொடுத்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே வந்து ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் அவ்வளோதான் ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வாட்டர் ஹீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணது மொத்தமாகவே சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள தான் வந்து இருக்கும் ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சது நான் அதனால் அதை வந்து நான் ரெண்டு புக் பண்ணி வாங்கியிருந்தேன் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் அந்த லேபர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எனக்கு ஆயிருந்தது ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லேபர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கீஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எழுதல் பெற நம்ம சேனல்கில் இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட் ஸோ சி யூ பத் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே பாய்